Hello friends, in the video, la, or text box, eppadi or password field ah maatrathu appadina paaka porom. Na yerkanave inge or C# WinForm project create panni vechitan. Idhula ulla form nama first resize pannikalam. Ena ore or text box dhaan vechi kaatta porom, adanal form konja chinna da irundhale podum. Ipo toolbox poi or text box nama select pannikalam. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபான்ட்டை மட்டும் மாத்திட்டு டைரக்டா எப்படி அதை பாஸ்வேர்ட் ஃபீல்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். நான் இங்க செகோயி யுஐ அப்படிங்கற ஒரு ஃபான்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் 14 சைஸ்ல கொடுத்துப்போம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோட பாஸ்வேர்ட் கரெக்டர் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை போய் பாப்போம். இந்த இடத்துல இருக்க பாருங்க பாஸ்வேர்ட் கரெக்டர் அப்படினு சொல்லிட்டு இதுக்குள்ள நாம என்ன கரெக்டர் கொடுக்கறோமோ அந்த கரெக்டர் மட்டும் தான் நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகும். இது எம்டியா இருக்க வரையும் அதுக்குள்ள இருக்க நார்மலான டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் சும்மா இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்குள்ள நாம என்ன கொடுத்தாலும் நார்மலா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்டா வர்க் பண்ணும். இதுவே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பாஸ்வேர்ட் கரெக்டருக்குள்ள ஸ்டார் அப்படினு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே டெக்ஸ்ட நான் திரும்ப டைப் பண்றேன். ஆனா பாருங்க நமக்கு ஸ்டார் ஸ்டார் அப்படிதான் கொடுக்கும். ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது ஸ்டாரா எடுத்துக்கும். இப்போ நான் கோட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தேன். ஆனா அஞ்சாவதையும் ஸ்டாராவே எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி நம்மளால என்ன கரெக்டர் வேணாலும் கொடுக்க முடியும். அது நம்பரா இருக்கலாம், ஆல்பாபெட்டா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் கரெக்டர்ஸாவும் இருக்கலாம். ஆனா நம்மளால ஒரு கரெக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். மோர் தென் ஒன் கேரக்டர் நம்மளால கொடுக்க முடியாது. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் என்னன்னா, இந்த இடத்துல யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் முதல்ல இதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ல இருக்கு. இதை நான் ட்ரூவா மாத்திக்கிறேன். மாத்திட்டு இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி இப்போ நான் அதே பாஸ்வேர்டை டைப் பண்றேன். ஆனா பாருங்க நம்மளுக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வருது. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சிஸ்டம் கேரக்டரா இருக்கும். நாம சிஸ்டம் லாகின் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். ஸ்டார்ல இருக்காது, இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்கிள்ஸ்ல தான் இருக்கும். இதுதான் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை ட்ரூ ஆக்கணும்னா இந்த மாதிரி கேரக்டர் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ அடுத்ததா பாஸ்வேர்ட் கேரக்டரும் நம்ம கொடுத்து சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டரையும் ட்ரூக்கு வச்சிருந்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஏதாவது ஒண்ணுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இதை ஸ்டாருக்கு செட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி நான் ஏதாவது டைப் பண்ணா நம்மளுக்கு சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர் தான் ஒர்க் பண்ணுது. பாஸ்வேர்ட் கேரக்டர்ல நம்ம என்ன கொடுத்தோமோ அது இங்கே ஒர்க் பண்ணல. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பாஸ்வேர்ட் கேரக்டர்ல நீங்க என்னதான் கொடுத்துருந்தாலும் யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டில் எடுத்துக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டா மாத்துறது, அதில் என்னென்ன விதம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.